ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு தக்காளி ரசம் தான் ரெடி பண்ண போகிறோம். குயிக்காக புளி வந்து லைட்டாக வச்சு நம்ம தக்காளி ரசம் எவ்வளோ சூப்பராக பண்ண போகிறோன்ட்டு பார்ப்போம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லா ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அரைக்க வேண்டாம், அந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கருகாப்பிள் கொஞ்சம், மிளகு 1 டீஸ்பூனு, வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகும் வரமிளகாய் அதிகமாக சேர்த்துட்டோன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தளவு வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல்கள்லாம் நல்லா கேட்கும், அதுக்காக வச்சுருக்கேன். மிளகும் மிளகாயும் காரத்துக்கு அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 2 டீஸ்பூன் வந்து வரமல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காம்பு எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ அதை மொத்தமாக நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமான தண்ணி விட்டு நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் துரு துருவாக இருக்கணும் இந்த அளவுக்கு. பூண்டு வந்து நசுக்கி வச்சுக்கோங்க, இதில் போட்டு அரைக்க வேண்டாம். இப்போ மசாலா வந்து ரெடி. அடுத்து வந்து நம்ம தக்காளி ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரை லெமன் அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் புளிப்புத்தன்மை கொடுக்கறதுக்காக. சப்போஸ் வந்து நீங்கள் தக்காளி வந்து அதிகமாக புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புளி சேர்க்க தேவையில்லை, இல்லை அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கரைச்சி விட்டு எடுத்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மேல் தோலை வந்து தக்காளி சீவிருங்க. இது வந்து அரைச்செல்லாம் ஊற்றக்கூடாது, நீங்கள் கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த தக்காளி ரசம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் போட்டுக்கலாம். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, காய் விட்டு போட்டுறாதீங்க. வந்து நான் 3 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 பேர் அளவுக்கு நம்ம ரசம் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி மேல் தோலை சீவி வெட்டி எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா வச்சு கரைச்சி விட்டுறலாம். கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுருங்க. தக்காளியும் நல்லா பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச தக்காளியை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். தண்ணி வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா. தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியை வைங்க, அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போது இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம அப்படியே கிள்ளி சேர்த்து பிசைஞ்சு விட்டுடலாம். அப்படியே இது வந்து இந்த மாதிரி செய்கிறப்போ பச்சை மிளகாய் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும், காரம். அவ்வளோதான். இதிலேயே வந்து அந்த பச்சை மிளகாயை நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தக்காளியே இல்லை பாருங்கள், நல்லா வந்து பிசைஞ்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த தோலெல்லாம் நல்லா வந்து கொதி வர்றப்போ நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து மல்லி இலையை நல்லா அலசி வச்சுருக்கோங்க. நல்லா 1 கை அளவுக்கு எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க. இதை அரைச்சி சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் வராது. இந்த மாதிரி போட்டுட்டு தக்காளியோடவே இதை நல்லா வந்து அந்த பச்சையாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. மல்லி சாறு வந்து உள்ளே போகிறப்ப நல்லா ரசம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து பிசைஞ்சு விட்டாச்சு, ரசம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே கலந்துக்கலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரசம் நார்மலாக நீங்கள் புளி சேர்க்காதவங்க இந்த மாதிரி தக்காளி ரசம் சேர்த்துக்கோங்க. புளி வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் புளி அவாய்ட் பண்ணிடலாம், தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை கலந்து இதில் ஊற்றிக்கலாம்.
இப்போ ரசத்துக்கு தேவையானாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது திரும்ப ஒரு தடவை நம்ம கையில் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் கைகளால் இந்த அளவுக்கு கலந்து விட்டால் தான் உங்களுக்கு அது ரசம் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, இல்லை கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி ரசம் வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல இந்த நெஞ்சு சளியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக ரெடியாகும். உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுடக்கெடுத்த மாதிரி இருக்கும். காரெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு அரை டம்ளர் ஊற்றி கொடுத்தீங்கன்னா பெரு ரசமே வந்து சாப்பிட்லாம். இது நல்லா வந்து சூப்பரான ஒரு தக்காளி ரசம். இப்போ இது தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பாத்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ரசம் தாளித்து விடுறதில் கல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. வெந்தயம் சேர்க்குறதா தான், நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெந்தயம் சேர்க்கலை. இப்போ பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிய விட்டுடலாம். நம்ம எல்லாமே வச்சு அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. பூண்டை மட்டும் நல்லா வதக்கிடுங்க. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா ஓகேங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி ரசத்தை ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடலாம். இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு பத்தாமல் இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு ரசம் வந்து கொதிக்க விடாமல் நுரக்கட்டினதை இறக்கிடலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரசம் வந்து நுரக்கட்டுற வாசம் வருது. இந்த மாதிரி கொஞ்சம் நுரக்கட்டுறப்பவே நம்ம எடுத்துடணும். ரொம்ப வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுரக்கட்டினதே நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான வந்து தக்காளி ரசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பாக இந்த மெட்டில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம தக்காளி ரசத்தை ரெடி பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இதுக்கெல்லாம் நம்ம தொட்டுட்டு, இந்த மாதிரி புளி சேர்க்காதவங்க மெயினாக வந்து இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு சூப்பராக அந்த பூண்டெல்லாம் தட்டி போட்டுருங்க. தட்டி போட்டு கார அளவாக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு சாதத்துக்கு நல்ல நெஞ்சு சளியெல்லாம் ரெடி ஆகும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான தக்காளி ரசம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உணவே மறந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி. நன்றி. பாய் பாய்.